அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைக்க நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 தமிழ் மாதமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆனி மாதம் 1 16 6 2023 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சந்திரன் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நடன கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புவர்கள், நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனான நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அந்த இனிய காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. மிதுனம் நவகிரகங்களின் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரியவராக கிரகமாக கருதப்படுகின்றது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் இம்மாதத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நடிப்பில் மட்டுமின்றி படிப்பிலும் முதன்மை பெற வழி பிறக்கும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்பது பழமொழி. ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் யோசித்து செய்ய வேண்டிய செயலாகும். மூத்த பிள்ளையாக இல்லாமல் இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்தவர்களை தனி குடத்தினம் வைப்பதற்கோ புது வீடு பால் காய்ச்சுவதற்கோ ஆணி மாதம் உகந்ததல்ல. ஆனால் கட்டிய வீட்டில் சுவர் எழுப்புவதற்கோ கால் பதிப்பதற்கோ எந்த குறையும் இல்லை. எனவேதான் ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணி 3 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். ஆணி 12 கும்பராசியில் சனி வக்கரமடைகிறார். ஆணி 17 சிம்ம ராசியில் செவ்வாய் செல்கிறார். ஆணி 18 சிம்ம ராசியில் சுக்கரன் பெயர்கிறார். ஆணி 19 கடக ராசியில் புதன் செல்கிறார். ஆணி 1 முதல் 17 வரை கடகத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. அதன் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சப்தம பார்வையாக சனியை பார்த்தாலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, பங்குனி மாதத்திலிருந்து சிக்கல்களை பணப்பற்றாக்குறைகளை அனுபவித்து வருவதற்கு இந்த மாதம் ஆச்சரியப்படுகிற மேன்மைகளை தரும். எந்த விஷயத்திலும் நம்பி இறங்கலாம். புதிய கவலைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். அதிகப்படியாக உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படாது. வேலை பளு சிரமம் குறையும். பயண அலைக்கழிப்புகள் விலகிவிடும். கடன்களாக எதிர்பார்க்கிற பண வரவும் கைக்கு வரும். பிறரிடம் உதவியாக தந்திருக்கிற தொகையும் வரும். குடும்ப நிலைமை இனிமையை தரும். தேவை அவசிய கடமை உபரியாக பூர்த்தியாகும். வாழ்க்கை துணை மூலம் அதிகப்படியான ஒத்துழைப்பு சகாயம் கிடைக்கும். அவர் வழி உறவுகளால் 4 வாரத்தில் பெரிய தொகை, பெரிய உதவி ஒன்று கிடைக்கும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் சிக்கல் தராது. தொழில் வியாபார அயலூர் நிர்வாக விஷயங்கள் லாபகரமாகவே நகரும். மாதம் முழுவதும் செவ்வாய் மற்றும் புதன் கிரகத்தால் ஆச்சரியப்படுகின்ற உயர்வுகள் உண்டு. கடன், கொடுக்கல் வாங்கல், மற்ற பிற வாக்குறுதி நாணய விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். ஆரோக்கிய தொந்தரவுகளிலிருந்து வெளிவரலாம். சுவாதி நட்சத்திர இளம் இருபாலருக்குமே திருமண ஏற்பாடுகள் பலிதமாகும். சித்திரை நட்சத்திர இளம் வயதினர் அனைத்து விஷயத்திலும் 2 வாரத்தில் கவனம். விசாகம் நட்சத்திர இளம் தம்பதியர்கள் புத்திர பாக்கிய கவலையிலிருந்து விடுபடுவர். கல்வி தகுதியிலுள்ள வாரிசுகளுக்கு திடீர் உத்தியோகம் அமையும். இம்மாதம் 2, 4, 9, 16, 20, 24, 28 இந்த போன்ற நாட்களில் பொன் பொருள் சேர்க்கையும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதும் கோர்ட் வழக்கு போலீஸ் சங்கடங்கள் விலகிப்போவதும் நடக்கும். அயலூர், அயல் மாநில, அயல் தேசத்தொழில் உத்தியோக லாப ஏற்பாடுகளை செய்து வருபவர்களுக்கு சாதகமான மாதம்
சித்திரை நட்சத்திர இளைஞர்கள் இரண்டாவது வாரம் முழுவதும் வாகன விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டியது நன்மை தரும். நன்றி. மேலும் ஆணி 3ஆம் தேதி மிதன ராசிக்கு புதன் செல்கிறார். அது அவருக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நன்மைகள் பலவும் நடைபெறும். நம்பிக்கைக்கு உரிய விதத்தில் நண்பர்கள் நடந்து கொள்வார்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். பாகப் பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும். பயணங்கள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் கேட்ட இடத்திற்கு மாற்றுதலும் கிடைக்கும். மேலும் ஆணி 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு தன சப்தமதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். பொருளாதார நிலை உயரும். வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும். சிம்மத்தில் இருக்கும் செவ்வாயை குரு பார்ப்பதால் காரியங்கள் துரிதமாக நடைபெறும். மேலும் ஆணி 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். அதே நேரம் குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுகின்றது. இது நன்மைதான். சகாய ஸ்தானாதிபதியான குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதன் மூலம் பல வழிகளும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகளின் உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் ஆணி 19ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் பொழுது சரிந்து கிடந்த தொழிலில் சகஜ நிலைக்கு திரும்பும். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். வெளிநாடு தொடர்பான பிரச்சனைகள் வெற்றி பெறும். பணி ஓய்விற்கு பிறகு சிலருக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். தொழில் நடத்துபவர்கள் புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ளலாம். லாபம் குவிக்க வழிவகுத்துக் கொள்வர். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு மிக்க பதவிகள் கிடைக்கலாம். வியாபாரம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு மதிப்பு மரியாதை. மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும். பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பலம் பெற்று சஞ்சரித்தாலும் ஆணி 12ஆம் தேதி வக்கரம் பெறுகிறார். அந்நேரம் தன சப்தமதியான செவ்வாய் நீச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். எனவே பொருளாதாரத்தில் திடீரென சரிவுகள் ஏற்படலாம். நல்ல காரியங்கள் சில முடிவடைவது போல் இருந்தும் கை நழுவி செல்லலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு நிறைவேற்ற முடியாமல் தத்தளிப்பீர்கள். இனம் புரியாத குழப்பங்கள் மனதில் ஏற்படும். பிள்ளைகளின் வழியில் சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். மாதம் முழுவதும் சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் அதற்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நன்மை தரும். துலாம் ராசி பெண்மணிகளுக்கு எவ்வித புதிய குடும்ப அலைகழிப்புகளும் ஏற்படாமல் இனிமையில்தான் அனைத்து இனிமைகளும் நினைத்தபடி வசதி சௌகரிய மேன்மையுடன் நகர்த்து கொண்டிருக்கும். ஆபரண சேர்க்கை உண்டு. புதிய ஆடம்பர பொருள் இல்லத்திற்கென சேர்க்கையாகும். வாழ்க்கை துணையுடன் பல காலமாக நீடித்து வருகின்ற சிக்கல்களும் ஒற்றுமை குறைவு பிரச்சனைகளும் தீர்வு உண்டாகிவிடும். மூத்த சகோதரர் வகையில் கிடைக்க வேண்டிய உரிமைகள் பங்குபாக விஷயங்கள் சட்டென முடிவுக்கு வரும். மாணவர்கள் கல்வியில் எவ்வித சங்கடத்தையும் பொருளாதார குறைபாடுகளையும் சந்திக்காமல் உயர்வுகளை அனுபவிக்க போகிறீர்கள். கடந்த காலம் அர்த்தராஷ்டம சனி மற்றும் ஜென்மகேது கிரக சூழலால் ஒருவித மன அயர்ச்சி அலட்சியம் ஏற்பட்டதற்கெல்லாம் மாற்றங்கள் உருவாகி புதிய அனுகூலம் இவர்களுக்கென ஏற்படும். விவசாயிகளுக்கு வருகிற ஆடி மாத இறுதி வாரத்திலிருந்து திட்டமிடுகின்ற உற்பத்தி சார்ந்த அனைத்து விஷயத்திலும் அருமையான உயர்வுகள் ஏற்பட போகிறது. அரசாங்கத்தால் எதிர்பார்த்திருக்கிற சலுகைகள் எளிதாக கிடைக்கும். உற்பத்திக்கான அனைத்து சாதகங்களும் ஏற்படும். கலைஞர்கள் இந்த வருட ஆவணி மாதத்தில் இருந்துதான் தங்களது எண்ணங்களை திட்டங்களை பெரிய பட்ஜெட் ரீதியான முயற்சிகளை எளிதாக பூர்த்தி செய்து கொள்வார்கள். இருந்தாலும் வருகின்ற ஆவணி மாதம் வரை பொருளாதார குறைபாடு ஏற்படாது. அரசியல்வாதிகளுக்கு சக கட்சிகள் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இனிமேல்தான் தூக்களாக கிடைக்கும். மொத்தத்தில் பொதுவாக அனைவருக்கும் இந்த ஆணி மாதம் தொடங்கி 6.5 மாதங்கள் முடிவதற்குள் உங்களது வாழ்வில் எண்ணற்ற வளர்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக
ஏற்படுத்தி கொடுக்கிற நேரம்தான் இந்த ஆணி மாதம்.